உலக உறவுகளே, நீங்கள் இந்த காணொளிக்கு தந்து வருகிற ஆதரவு எனக்கு மகிழ்வை தருகிறது. தொடர்ந்து பேசி வருகிறோம். இதை பார்ப்பவருடைய எண்ணிக்கை கூடியிருக்கிறதே தவிர சப்ஸ்கிரைபருடைய எண்ணிக்கை கூடவில்லை என்பது சற்று வருத்தமாக இருக்கிறது. 50க்கு மேல் ஏறமாட்டேன் என்று சொல்கிறது. சரி உறவுகளே, தொடர்ந்து நாம் நமது பாதையில் பயணிப்போம். அரசியல், சமூக மாற்றம், வாழ்க்கை வரலாறு, கொங்கு வேளாறு நடந்து வந்த பாதை, இவைகளை எல்லாம் நாம் பேசி வருகிறோம். இதை பற்றி எல்லாம் நாம் விரிவாக பேசும் பொழுது நம்முள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதை பேசுகிறோமே, அதை பேசவில்லையே என்று ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அப்படித்தான் கொங்கு வேளாருடைய வரலாற்றை பேசும் பொழுது அந்த வரலாறும் நம் வாழ்க்கையும் ஒன்றாக இருக்கிறதா என்று பின்னோக்கி பார்க்க தூண்டியது. இன்று அதை பற்றி தான் நான் பேசப்போகிறேன். கொங்கு வேளாருடைய சடங்குகள், சம்பிரதாயங்கள், அவருடைய வழிபாட்டு முறைகள் எல்லாம் நம் வாழ்க்கையோடு எந்த அளவு ஒத்துப்போயிருக்கின்றன என்று நான் யோசித்த பொழுது என் வாழ்க்கை, எங்களது வாழ்க்கை, எங்கள் பரம்பரையுடைய வாழ்க்கை என் கண்முன் நிழலாடுகிறது. அதை பற்றி இன்று நான் விரிவாக சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். எங்கள் வரலாற்றை பார்க்கும் பொழுது ஒரு நீர் வெள்ளமான கதை, வெள்ளம் நதியான கதை, நதி கடலான கதை, இப்படி ஒன்றுபட்டு ஒன்று தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது. என்னிலிருந்து திரும்பி பார்த்தால் 7வது தலைமுறை வரை என் கண்ணுக்கு தெரிகிறது. அன்றிலிருந்துதான் நீர் மூலம், நதி மூலம், ரிஷி மூலம் எல்லாம் தெரியாது என்பார்கள். அதுபோல் நம்முடைய தேடல் 7வது தலைமுறையோடு நின்று விடுகிறது. அன்று ஒருவர் அழக கவுண்டர் மகன் குப்பன கவுண்டர் என்பவர் இருந்துதான் நம்முடைய சந்ததியினுடைய தொடர்ச்சி தெரிகிறது. அதற்கு முன் என்ன நடந்தது, யார் இருந்தார்கள் என்பதெல்லாம் நாம் தெரியவில்லை. என் மகனோடு, என் மகனின் மகளோடு 7 தலைமுறை அளவு நம்மை பின்னோக்கி பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அவருடைய ஆவணங்கள் தான் இவையெல்லாம் காட்டி கொண்டிருக்கின்றன. ஒரு விதை விழுந்து அந்த விதை ஆலமரமாக விரிந்து விழுதுகளாக நாம் தாங்கி நிற்கின்றோம் என்றால் அந்த விதையினுடைய வீரியம் அப்படி இருக்கிறது என்றுதான் அர்த்தம். ஒரு வேராக இருந்தவர் இன்று மரமாக, கிளையாக, பூவாக பூத்து வளர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு பலம் இருக்க வேண்டும். அப்படி ஒரு பலமான அடித்தளத்திற்கு சங்கநாதமாக உயிராக ஊடுருவி இருந்தது இந்த சடங்குகளும் சம்பிரதாயங்களும் என்றால் அது தவறல்ல. அப்படித்தான் என்ன தோன்றுகிறது. அப்படி பார்க்க வேண்டுமென்றால் ஏதோ ஒரு பகுதியில் ஏதோ ஒரு உயிர் தோன்றி பிறந்து வளர்ந்து அதனுடைய தொடர்ச்சி இல்லாமல் முடிவெய்து விடுகிறது. அப்படி இல்லாமல் இந்த கட்டுக்கோப்புகளும் கடமைகளும் சமுதாய பார்வைகளும் நேர்வழியில் செல்கின்ற அந்த சீரிய ஒழுக்க விதிமுறைகளும் நம்மை ஒரு வளர்நிலைக்கு உருவாக்குகின்றன என்றால் அது மிகையல்ல. மனித குலமும் அப்படித்தான். இன்று நான் சொல்ல விரும்புவது நான் சொல்ல வருவது அழகவுண்டர் மகன் குப்பன கவுண்டர் என்பவர்தான் 7ஆம் தலைமுறை என்னிலிருந்து, என் மகனின் மகளிலிருந்து. அவர் ஏறக்குறைய வெள்ளகோயில் பகுதிகளில் ஆற்றங்கரை நாகரிகமாக கருதப்படுகின்ற அந்த பகுதிகளில் இருந்து இன்று திண்டுக்கல் மாவட்டம் மார்க்கம்பட்டியில் வந்திருக்கிறார். அவருடைய பூர்வீகம் எது என்பதெல்லாம் அறியப்படவில்லை, தெரியவில்லை. அங்கிருந்துதான் அவர் நகர்ந்து அங்கிருந்து அவருக்கு விவசாய நிலங்கள் எல்லாம் எதுவும் கிடையாத காலகட்டம் அது. அவருடைய தொழில் வண்டி ஓட்டுதல். அப்படித்தான் அவருடைய தொழில் ஆரம்பமாயிருக்கிறது. இன்றும் கூட எங்களை வண்டிக்காரர் என்றுதான் அழைப்பார்கள். அப்படி மார்க்கம்பட்டியிலிருந்து காலகட்டத்தில் அவர் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் பூலாமலை சென்று வழங்கிய சிற்றூருக்கு அவரை குடியமர்த்த வேண்டும் என்று அந்த ஊரில் மக்கள் தொகை குறைவாக இருந்த காரணத்தால் இந்த பிள்ளங்குளா மக்கள்
ஒரு குடும்பமோ இரு குடும்பமோ இருந்த காலகட்டம் அது. ஏறக்குறைய 1870 காலகட்டங்களில் இவர் அந்த ஊருக்கு வருகிறார். வியாபாரம் செய்கிறார். மாட்டு வண்டிகளில் மிளகாய், கடலை, தானியங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வண்டிகளில் எடுத்துக்கொண்டு சந்தை கொண்டு விற்பனை செய்கின்ற வேலை அவருடைய வேலை. அந்த காலகட்டங்களில் புலாமனசில் இருந்து பிரளந்தை குலத்தில் இருந்த நல்லம்மாள் என்பவரை மனமுடிக்கிறார். அதன் வாழ்க்கையின் ஆரம்பம் அங்குதான் ஆரம்பமாகிறது. இவர் குப்பன கவுண்டர் என்று பெயர் வைப்பதற்கு கூட இவர் மணியங்கூட்டத்தில் இருந்து இவங்க அம்மாவை எடுத்திருக்கலாம் என்று ஒரு கருத்தும் கூட எனக்கு நிலவுகிறது. அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். அந்த பெயர் சூட்டலும் கூட அப்படித்தான் இருக்கிறது. இந்த குப்பன கவுண்டர் என்பவர் ஏறக்குறைய நான் 1970 அவர் மறைந்து விடுகிறார். எனக்கு 1964 என்னுடைய பிறப்பு என்றால் ஒரு 6 ஆண்டுகளில் அவருடைய மரணம் நிகழ்கிறது. அவர் சொன்ன கதைகள் வாய்வழியாக எனது அப்பாவினோட அப்பா சொன்ன கதைகள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்றன. கடினமான உழைப்பாளி, நேர்மையான வாழ்க்கை நடத்தும் நேர்மையாளி, இப்படியெல்லாம் சிறந்த குணங்கள் பெற்றவர். அவர்களுக்கு 3 மகன்கள் 4 பெண் குழந்தைகள், மொத்தம் 7 பேர். கடின உழைப்பால் எங்கள் ஊரில் வந்து திருமணமான பின்பு சுற்றம் தழுவி வாழ்ந்து ஊர் ஓட்ட திகழ்ந்து தன் கடின உழைப்பால் ஒரு 55 ஏக்கரை அந்த பகுதியில் வாங்கி வியாபாரத்தில் செய்வதோடு விவசாயம் விரிவாக செய்ய ஆரம்பித்தார். அப்படி வாழ்ந்து வரும் காலகட்டங்களில் தான் அவருடைய அவருக்கு பிறந்த குழந்தைகள் 7 என்று சொன்னேன் அல்லவா, அந்த பெயரை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். கொங்குகுல பெயர்களைத்தான், குலதெய்வத்தினுடைய பெயர்களைத்தான் சூட்டுவார்கள். அதற்கு மேலாக பரணி முருகன் பெயரை சூட்டுவார்கள் என்று சொல்லேன் அல்லவா. அப்படித்தான் அந்த காலத்தில் நடந்திருக்கிறது. மரபு வழியாகவும் அது தொடர்ந்திருக்கிறது என்பதற்கு இந்த பெயர்கள் ஞாபகம். அவருடைய 7 குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகள் மூவருக்கும் அழக கவுண்டர், பழனிசாமி கவுண்டர், நாச்சிமுத்து கவுண்டர் என்று தன் வழிபடும் குலதெய்வமான வள்ளியரசு நாட்டாய நாச்சிமுத்து பெயரையும், 2 பையன்களுக்கும் பரணி முருகனை வழிபடும் அந்த இஷ்ட தெய்வமான முருகன் பெயரை ஒருவருக்கும் சூட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, 4 பெண் குழந்தைகள், அதற்கும் கூட அழகம்மாள், நல்லம்மாள், நாச்சாத்தாள், பள்ளியம்மாள் என்று குலதெய்வ பெயர்களையும் இஷ்ட தெய்வமான முருகனுடைய பெயர்களையும் சூட்டி மகிழ்ந்திருக்கிறார். இதையெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது இறைவன் மீது, குலதெய்வத்தின் மீது எவ்வளவு பற்று கொண்டிருந்தார்கள் என்பதற்கு இவையெல்லாம் உதாரணம். அது மட்டுமல்ல, அவர்கள் அந்த நெறிமுறைகளை கடைபிடித்து அந்த வாழ்க்கை முறைகளை சரியாக கடைபிடித்ததால் அவர் வாங்கிய சொத்துக்கள் இதுவரை அழியவில்லை என்பது அதை விட ஒரு முக்கியமான ஒரு செய்தி. தான் மட்டுமல்ல, தன் மகளுக்கு கூட ஒரு 25 ஏக்கர் எங்கள் ஊரில் வாங்கி தந்திருக்கிறார். அதெல்லாம் ஒரு பசுமையான காலகட்டம். அவர் வாழ்ந்து வந்த அருமையான பாதை. அந்த பாதையில் தான் இன்று ஒரு நபருக்கு 15 குடும்பங்களாக கிளைத்திருக்கிறது. 7 குடும்பங்கள் ஏறக்குறைய 110 குடும்பங்களாக இன்று கிளைத்திருக்கிறது. எல்லோரும் சிறப்பாக வாழ்கிறார்கள். இதற்கெல்லா காரணம் என்றால் அவர்கள் கொங்கு வேளாளர்கள் தன் கொண்ட சடங்குகள் மீதும் தன் குலதெய்வத்தின் மீது கொண்ட பக்தியின் மீதும் நேர்மையான உழைப்பின் மீதும் கடின உழைப்பின் மீதும் கொண்ட பற்றே இதற்கு காரணம் என்று சொல்வதற்காகத்தான் இந்த கதையை சொன்னேன். நன்றி உறவுகளே, நாம் எவ்வாறு கொங்கு சடங்குகளையும் குலதெய்வ கோயில்களையும் பூட்டி வருகிறோம் என்பதற்கு எங்கள் வாழ்க்கை, எங்கள் பரம்பரை வாழ்க்கை உதாரணம். உங்களுக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கும், யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நன்றி உறவுகளே. இன்று நிகழ்வின் இறுதிக்கு வந்துவிட்டோம். ஊரடங்கு தொடருமா முடிவுக்கு வருமா என்றிருந்த நிலையில் ஏறக்குறைய தளர்வை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அப்படியே தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். கொரோனா அவருடைய வேகம் அதிகரித்திருக்கிறது, 2 மடங்காக பெருகியிருக்கிறது.
இது போதாதென்று வெட்டுக்கிளி ஏறு ஆப்கான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வழியாக வந்து நம்மை ராஜஸ்தான் வழியாக கிரண்சகரியில் தாக்கி மனித குலத்தை நாசப்படுத்த முயன்று கொண்டிருக்கிறது. இதையும் நாம் சமாளிக்க வேண்டும். இயற்கை நமக்கு 2020 சோதனை காலமாக வைக்கிறது. இதை நாம் மாற்றி நல்ல ஒரு வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். முயல்வோம். சமூக விலகலை கடைபிடிப்போம். நல்ல மாற்றத்தை உருவாக்க நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம். தன்னம்பிக்கையோடு வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி உறவுகளை. நாளை சந்திப்போம்.